அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, டர்க்கிஷ் ஃப்ளாட் பிரெட் எப்படி பண்ணதை பார்க்க போகிறோம். அதாவது டர்க்கி சொல்கிற ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, தமிழில் அந்த ஊரை சொல்கிறதா இருந்தால் துருக்கின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் செய்யக்கூடிய ஒரு ரோட்டி, ரோட்டினோ இதை சொல்லலாம், அதுக்கு பேர் தான் இந்த டர்க்கிஷ் ஃப்ளாட் பிரெட். அது எப்படி பண்ணதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து பீட்டா பிரெட்னும் சொல்லலாம். ஷவர்மாக்கெலாம் பிரெட் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் யாரும் நம்ம வீட்டில் செஞ்சுருக்க மாட்டோம். அதிகமாக பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே தான் இது கிடைக்கும். பட் அங்கே சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக வீட்டிலேயே இதை ஃப்ளாட் பிரெட் எப்படி பண்ண இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணோம். இதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு பால், இந்த பால் எப்படி இருக்கணும்னா இப்படி கை தொடுற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. வார்ம் மில்க் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கை தொடுற அளவுக்கு சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், இது வந்து ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட், இதே இதில் போட்டுக்கலாம். போட்டு வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு வார்மான பிளேஸில் வைங்க, அதாவது ஒரு வெதுவெதுப்பான இடத்துல வச்சுக்கிங்க. இந்த ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஆகணும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா நிறைய நல்லா வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு மாவு, மைதா மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை எடுத்துருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டிவேட் பண்ண இந்த ஈஸ்ட் மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் வரும். நீங்கள் நல்லா கண்டினியூஸாக ஒரு 10 லிருந்து 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. உங்களுக்கு மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வர வர உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். அதை வர வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரு 15 நிமிஷமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்தேன். பாருங்கள் நல்லா வந்துடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு வைக்கலாம், வார்மான பிளேஸில் வைங்க. இப்போ நம்ம இதில் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம்ல, இது வந்து அப்படியே டபுளாகி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஒரு 1/2 hour ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் நம்ம போட்ட மாவு நல்லா சூப்பராக டபுள் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஒரு பஞ்ச் கொடுத்துடலாம். அந்த உள்ளே இருக்க அந்த ஏர் பபுள்ஸ்லாம் வெளியே வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறது பொறுத்து வந்து கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். சம்மர் டைமாக தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும், கூலராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், டபுள் ஆகி வரணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் எடுப்போம்ல பால், அதை விட கொஞ்சம் பெரிய பாலாகவே எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 2 சைடும் ஒரு 2-3 தடவை நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது சூடாக இருக்கும் போது இதில் கொஞ்சமாக பட்டர் இல்லைனா நெய் இது மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது ஃபுல்லாக இது மாதிரி ப்ரஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இது நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிங்க நீங்கள். இதை நம்ம ஷவர்மா செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பட்டர்லாம் தடவ வேணதில்லை, டைரெக்டாக நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது தேவைப்பட்டால் செய்யலாம், இல்லை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுவும் நான் இது ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்ச ஃப்ளாட் பிரெட்டில் பாதி அளவுக்கு நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் அந்த கொத்தமல்லியும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பேலன்ஸ் இருக்கிறத ஜஸ்ட் பட்டர் மட்டும் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம வீட்டிலையே சூப்பராக ஃப்ளாட் பிரெட்டை
ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து மஷ்ரூம் மசாலா, பனீர் மசாலா, சிக்கன், மட்டன் கிரேவிலாம் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ இது ஜஸ்ட்டு அப்படியே சாப்பிடும்போது அந்த மைல்டான ஸ்வீட்ல ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம ஷவர்மா ரெசிபீஸ்லாம் பண்ணுறோம்ல, அது கூட இந்த ப்ரெட்டை யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஃப்ளாட் ப்ரெட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இதேமாரி வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.